வாழ்க வளமுடன், அனைவரும் நலமா? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இறைவன் அருளால் இந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான முருக நாயனார் என்பதுடைய வரலாறை காண்போம். இவர் பிறந்த ஊர் சோழவள நாட்டிலே திருப்புகழூர் என்னும் ஊராகும். இந்த திருப்புகழூர் என்னும் ஊர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகில் உள்ளது. இவர் குரு பூஜை வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் வருகிறது. இவர் இறைவனுக்கு அண்டளர்ந்த மலர்களை பறித்து மாலை தொடுத்து அதை சிவனுக்கு சாத்தி வழிபட்டு வந்தார். மலர் பறித்து மாலை தொடுத்து சிவனுக்கு சாத்தி வழிபடுவது என்பது எளிதான செயல்தான், அது ஒன்றும் முடியாத காரியம் அல்ல. ஆனால் இவர் மலர் பறிப்பதையே ஒரு திருத்தொண்டாக செய்து வந்தார். முழு மனதுடன் ஈடுபட்டு அதை ஒரு திருத்தொண்டாக நினைத்து செய்து வந்தார். எப்படி என்றால், தினமும் அதிகாலையிலேயே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து விடுவார். எழுந்து ஆலயத்திற்கு சென்று திருக்குளத்திலே நீராடி பின் நந்தவனம் செல்வார். அங்கு நந்தவனத்திலே மொட்டரா மலராக பார்த்து பறிப்பார். அப்படி என்றால் மொட்டு முழுவதுமாக மலர்ந்து மலர்ந்து விட்டால் அது மலரான பிறகு அதில் உள்ள தேனை அருந்துவதற்காக வண்டுகள் வந்து அமரும். அதனுடைய எச்சில் பட்ட பின் அந்த மலரை இறைவனுக்கு சாத்துவது என்பது உகந்ததல்ல என்பது அவருடைய நினைப்பு. அதனால் மொட்டு அரும்பும் பருவத்தில் இருக்கும் பொழுது, அது மலராக அரும்பும் பருவத்தில் இருக்கும் பொழுதே அதை பறித்து விட வேண்டும். முதல் நாள் மலர்ந்து காய்ந்த மலர்களை எல்லாம் விட்டு விட வேண்டும். அன்று மலரக்கூடிய மலராக பார்த்து ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து பறிப்பார். இது இறைவனுக்கு உகந்ததா இல்லையா என்று பார்த்து பார்த்து பறிப்பார். நிலத்திலே பூத்த பூ, நீரிலே பூத்த பூ, கொடியில் மலர்ந்தது, மரத்தில் மலர்ந்தது என்று வகை வகையாக பறித்து அதை வகை வகையாக ஒவ்வொரு குடலிலும் போட்டுக்கொண்டு வருவார். பின் தனியொரு இடத்துக்கு சென்று அமர்ந்து அங்கு அந்த பூக்களை எல்லாம் எடுத்து மாலை தொடுப்பார். எப்படி மாலை தொடுப்பார் என்றால், எந்த பூ எந்த வேலைக்கு எந்த பூஜையில் சிவனுக்கு சாத்த வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு மலராக எடுத்து மாலை தொடுப்பார். மனதிலே சிவநாமத்தை தொடுத்து கொண்டு கையிலே மலரை தொடுத்து கொண்டிருப்பார். இப்படி சிவனையே நினைத்து மலர் தொடுப்பார். மாலை தொடுக்கும் தொடுத்து அவர் அதை சிவனுக்கு சாத்தும் பொழுது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவரை போல யாராலும் மாலை தொடுக்க முடியாது என்று பிறர் நினைக்கும் அளவுக்கு இருக்கும். உதாரணமாக, விவேகானந்தர் பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது. ஆசிரியர் மற்ற மாணவர்களை, நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்று கேட்டார். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொன்று கூறினார்கள். மருத்துவராக போகிறேன், வழக்கறிஞராக போகிறேன், ஆசிரியராக போகிறேன் எல்லாம் கொள்வார்கள். விவேகானந்தரோ தினமும் பள்ளிக்கு குதிரை வண்டியில் வருவார். சிறிய பருவம் என்பதால் அவரை பொறுத்தவரை அந்த குதிரை வண்டி ஓட்டுபவன் தான் சிறந்த தொழில் செய்பவன் என்று நினைத்து கொண்டிருந்தார். அதனால் நான் குதிரை வண்டி ஓட்டுபவனாக வரப்போகிறேன் என்றார். மற்ற மாணவர்கள் சிரித்து விட்டனர். அவர் தனது அன்னையிடம் சென்று இதை கூறினார். அதற்கு அவர் அன்னை, நீ குதிரை வண்டி ஓட்டுவனாக வேண்டுமானாலும் வா, மருத்துவனாலும் ஆகு, ஆனால் நீ எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையை உன்னை விட வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்ற அளவுக்கு நீ அந்த வேலையை செய்ய வேண்டும். அதுதான் நீ சிறந்தவன் என்பதை உலகிற்கு உணர்த்தும் என்று கூறினார். அப்படி நாம் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் நம்மை விட சிறப்பாக யாரும் செய்ய முடியாது என்று நினைக்கும் அளவுக்கு நாம் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதுபோல்தான் இந்த முருக நாயனார் மலர்களை பறித்து மாலை தொடுப்பதை அவ்வளவு சிறப்பாக செய்தார். அந்த மாலை தொடுத்து அவர் இறைவனுக்கு சாத்தும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு நாயனார் பாடியது போல, முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா, மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியோடு நினைந்து பரவுவா தமக்கு என்றார். மொற்றரா மலராக பறித்து இறைவனுக்கு சாத்தி பக்தியோடு நினைத்து வழிபட வேண்டும் என்றார் அல்லவா? அதுபோல் இவர் அந்த மாலையை தொடுத்து இறைவனுக்கு சாத்தி பக்தியோடு வழிபட்டு இறைவனினை நினைத்துக் கொண்டிருப்பார். அந்த ஊரிலே இவர் ஒரு திருமடத்தையும் கட்டினார். அது எதற்கு என்றால், அந்த ஊருக்கு வரும் சிவனடியார்கள் எல்லாம் தங்கி சிவனை வழிபட்டு செல்வதற்காக. அவர்கள் அந்த ஊருக்கு வரும்பொழுது இவர் அந்த திருமடத்திலே வருகின்ற சிவனடியார்களுக்கு அமுது படைத்து அவர்களுக்கு வேண்டிய திருத்தொண்டையும் செய்து வருவார். அப்படி இவர் அந்த ஊரிலே திருத்தொண்டு புரிந்து வரும்பொழுது ஒரு நாள் அந்த ஊருக்கு திருஞான சம்பந்தர் வந்தார்.
அவருக்கு இவர் திருத்தொண்டு புரிந்து அவரிடம் நட்பு பாராட்டி நட்பானார். பின்பு இருவரும் இணைப்பிரியா நண்பர்களானார்கள். திருஞான சம்பந்தரின் திருமண விழாவிற்கு இவர் சென்றார். திருமண விழா முடிந்து அங்கு எழுந்த சிவஜோதியில் இவரும் திருஞான சம்பந்தரோடு சேர்ந்து ஐக்கியமாகி இறைவன் திருவடி நிழல் சேர்ந்தார். இதுவே முருக நாயனாரின் வரலாறு ஆகும். அடுத்து ருத்ர பசுபதி நாயனார் என்பவருடைய வரலாறை காண்போம். இந்த இரு நாயன்மார்களின் வரலாறும் சிறிது சிறியது என்பதால் இந்த இருவருடைய வரலாறையும் சேர்த்தே போட்டுள்ளேன். சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடும் பொழுது இந்த இருவரையும் சேர்த்து முருகனுக்கும் ருத்ர பசுபதிக்கும் அடியேன் என்று சேர்த்து பாடியுள்ளார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட பெருமைக்குரியவர்கள் முருக நாயன்மாரும் ருத்ர பசுபதி நாயனாரும் ஆவார்கள். இந்த ருத்ர பசுபதி நாயனார் இறைவனை எவ்வாறு வழிபட்டார் என்றார், ஆலயத்தில் உள்ள திருக்குளத்திலே இறங்கி நின்று மலரோடு மலராக நின்று இரு கைகளையும் தலைக்கு மேல் கூப்பி ருத்ர மந்திரத்தை இடைவிடாது ஜெபித்து வழிபடுவார். இவர் ஆலயத்திலே உள்ள தாமரை மலர் நிறைந்த குளத்திலே இறங்கி இரு கைகளையும் கூப்பி இறைவனை சிந்தையிலே நினைத்து வழிபடும் பொழுது அந்த மலரோடு மலராக இவர் முகமும் மலர்ந்தது போல் இருக்கும். ஏனென்றால் உள்ளமெல்லாம் இவருக்கு சிவனை பற்றிய சிந்தனை மட்டுமே உள்ளது, வேறு எந்த சிந்தனையும் இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களவா, அதுபோல் இவருக்கு அகத்திலே தூய்மையான எண்ணம் இருப்பதால் முகமும் தூய்மையாக அண்டளர்ந்த மலர் போல் மலர் போல் மலர்ந்து இருந்தது. அப்படி இவர் ருத்ர மந்திரத்தை இடைவிடாது ஜெபித்து இறைவனை வழிபட்டார். 1 மணி நேரம், 2 மணி நேரம் அல்ல, மாத கணக்கில் வருட கணக்கில் இவர் இறைவனை நினைத்து வழிபட்டார். நாம் எல்லாம் மந்திரம் சொல்ல வேண்டுமென்றால் சொல்வதற்கு முன்பு அது எவ்வளவு நேரமாகும், 108 தடவை சொல்ல வேண்டுமா, எத்தனை தடவை சொல்ல வேண்டும், எவ்வளவு பெரிய பாடல், இதை முடித்துவிட்டு வேறு எந்த வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்தனை ஓடும். இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கும் போதே நமது சிந்தனை வேறு எங்காவது செல்லும். அந்த வேலையை முடிக்கவில்லையே, இந்த வேலையை முடிக்கவில்லையே என்றெல்லாம் சிந்திப்போம். ஆனால் இவருக்கு சிந்தையிலே வேறு எதுவும் இல்லை. அவ்வாறு ஒரு மனதாக இறைவனை வழிபடுவது என்பது இயலாத காரியம். எண்ணத்திலே வேறு எதுவுமே தோன்றாமல் இறைவனை மட்டுமே நினைத்து வழிபட்டு வருவது என்பது இயலாத காரியம் அல்லவா? ஆனால் இவர் அதை சுலபமாக செய்தார். இறைவனை மட்டுமே மனதில் நினைத்து மாத கணக்கில் இடைவிடாது ஜெபித்து சிவனை வழிபட்டு மந்திரத்தால் மட்டுமே சிவனை அடைய முடியும் என்பதை நமக்கு காட்டிய எளிய நாயனார் இந்த ருத்ர பசுபதி நாயனார் ஆவார். இந்த இருவருடைய வரலாறும் இதுதான். இதை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு சிவனருள் சேரட்டும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க சிவநாமம்.